Hi students, this is Alex here. Exercise 1.5 question number 15. The range of the function. The function oda range kandupidikkanum. Illaya? Ipo nama the whole function e create panna porom. The whole function oda value edhil irundhu edhu varaikku irukku appdin paakkuradha idhu range. Idha create pandradhukku nama first enna pannanum? Sin x la irundhu aarambikkalam. Ipo sin x pathinga appdina less than or equal to idoda minimum value minus 1, maximum value 1. Idha sin x oda பாசிபிலிட்டி, அதாவது மினிமம் மைனஸ் ஒன் மேக்ஸிமம் ஒன். இப்போ நமக்கு இங்கே மைனஸ் டூ சைன் எக்ஸ் இருக்கு. இதில் த்ரூ அவுட் மைனஸ் டூவில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இன்டூ மைனஸ் டூ அப்படின்னு போடும்போது இது வந்து டூ ஆகிடும். எப்பவுமே நெகட்டிவ் நம்பரால் மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ பண்ணால் அந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் டூ சைன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு மைனஸ் டூ அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு இங்கே ஒரு ஒன் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எல்லாத்துலேயும் நான் ஒன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இது வந்து 3 ஆகிடும். இங்கே 1 ஆட் பண்ணும்போது 1 மைனஸ் டூ சைன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். கிரேட்டர் தான் இருக்கிறது 1 ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1/3 ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் இன்இக்வாலிட்டி சிம்பிள் மாறிடும். ஸோ 1/3 இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் டூ சைன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதுதான் இந்த என்டையர் ஃபங்க்ஷனே. ஸோ அப்போ இந்த என்டையர் ஃபங்க்ஷனோட வேல்யூ மைனஸ் ஒன், சாரி 1/3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நம்பர் லைனில் பிளாட் பண்ணும்போது நம்ம வந்து மைனஸ் 1 இங்கே எடுத்துக்கலாம், அப்புறம் 1/3 இங்கே எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1/3 இருக்குது. அதாவது நான் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்தா, இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து நான் ரிவர்ஸாக எழுதுனேன்னா என்னாகும், எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1/3 வரும். அப்போது 1/3 இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் மைனஸ் 1 இருக்குது. அப்போ மைனஸ் 1 கம்மி இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்மளோட நம்பர் லைனில் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி வரும். ஓகே, இப்போ இது வந்து ஈக்குவல் டூவும் இருக்கிறனால நமக்கு வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் வரணும். அப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் 1 வரைக்கும், மைனஸ் 1 இன்க்ளூடட், அதுக்கப்புறம் இது கூட யூனியன் ஆஃப் 1/3 இன்க்ளூடட், ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்கு. ஸோ 1/3 கமா இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து இந்த ப்ராக்கெட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு வந்து இந்த ப்ராக்கெட் வேணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகே, இது வந்து நமக்கு இன்பிட்வீன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, இதுவும் அது கொடுத்துருக்காங்க, இன்பிட்வீனில் இருக்கு மைனஸ் 1 ல இருந்து 1/3 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4.